Hi friends, welcome to Kumari Aras Family. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து ஒரு பால் காய்ப்பு வீடு, மறுபடியும் ஒரு கல்யாண வீடு, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பால் காய்ப்பு வீடு அப்படின்னா நான் யார் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அவங்க வீடு வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் வந்து இது தான். பின்ன வந்து வீடு வந்து சிம்பிளாக தான், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன். மறுபடி வீட்டில் வந்து அந்த பெட்ரூம்லேயே ஒரு லெட்டின் பாத்ரூம், அதுக்கு பிறகு ஒரு சாமி ரூம், வெளியில் ஒரு லெட்டின் பாத்ரூம். இது இவ்வளோ வச்சுருக்காங்க. வீடு வந்து சிம்பிளாக தான் இருந்து ஆனால் அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இப்போ உள்ள மாடல்லையே, அதாவது சுவிட்ச் போர்டு எல்லாமே இப்போ உள்ள மாடல். மேலே வந்து சீலிங்கில் லைட்லாம் வச்சு வச்சுருக்காங்க. அப்படியே அவங்களால் முடிஞ்ச அளவு நல்ல அழகாக சூப்பராக வச்சு வச்சுருக்குறாங்க. கபோர்டு இருந்து பெட்ரூமில் கபோர்டு மாதிரி, ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி, அது ஒரு கபோர்டு வச்சு வச்சுருந்தாங்க. அதில் வந்து பசங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சுக்கிடுவாங்களா, அதனால் இப்படி தான் இருந்தது. லைட் ரெண்டு லைட் போட்டிருக்காங்க. மறுபடியும் ஹாலில் வந்து ரெண்டு ஃபேன் போடலாம் அந்த அளவுக்கு இருந்தது. அடுத்து வந்து இது வந்து டாய்லெட். டாய்லெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னா சூப்பராக இருந்தது பாத்ரூம். நல்லா அழகாக டைல்ஸ்லாம் ஒட்டி, மறுபடியும் அதுலேயே ஒரு கபோர்டெலாம் வச்சு சோப்பு நம்ம தேவையானது எல்லாமே வச்சிடலாம், ஷாம்பு அது இதுன்ட்டு அப்படி வச்சுருந்தாங்க. மறுபடியும் வந்து பால் வந்து என்ன காய்க்கலை, என்னமே தான் காய்க்க போகிறாங்க. நாங்கள் வந்து காலையிலே வந்துட்டோம் ஒரு 5 மணி போல். அதுக்கு பிறகு இது வந்து கிச்சன், நான் வந்து ஃபஸ்ட் காமிச்சிருந்தேன்லாம், அதான் இந்த கிச்சன். மேலே லாஃப்ட்டு, மறுபடியும் ஒரு ஜன்னல், மறுபடியும் கவுண்டர் டாப் வந்து மூணு சைடாக இருந்துச்சு. மறுபடியும் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து சிங்கு நல்லா அழகாக இருந்தது. மறுபடியும் மோட்ரு போடுறதுக்கு சுச்சி. மறுபடியும் வெளியில் ஒரு வாசல் இருக்குது. அடுத்து வந்து அங்கே அது வந்து தண்ணி தொட்டி. அடுத்து அந்த சைடில் தான் அந்த கிச்சனுக்கு அந்த சைடில் ஒரு பாத்ரூம். இது வந்து நம்ம கிச்சனில் உள்ள செல்ஃபுக்கு பதிலாக எய்தாப்பா அதில் ஒரு செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவ்வளோந்தான். பால் வந்து இது நாங்கள் எல்லாருமே கோரி கோரி ஊற்றினோம். அந்த இது தான் எல்லாருமே ஊற்றி பால் வந்து நல்லா சரி பொங்கட்டும் அப்படின்ட்டு வச்சுருந்து நாங்கள் எல்லாருமே போயிட்டோம். ஷாலாம், கிறிஸ்தி பெர்லின், நான் உங்கள் அப்பா எல்லாருமே போனோம். இவங்க யார் அப்படின்னா எங்களுக்கு பால் தருவாங்கள்லாம் அந்த அக்கா தான். மறுபடியும் நல்ல ஒரு எப்படி சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது சொந்தக்காரங்களோட இவங்க வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். வெளியில் இப்படி தான் இருக்குது. வெளியில் நான் பார்த்தீங்களா, அங்கே வந்து சாப்பாடு வந்து நடந்துக்கிட்டு இருந்து. மறுபடியும் இந்த பக்கம்தான் நாங்கள் வந்து பெஞ்சு போடுறதுக்கு. காலையிலே வந்து இட்லி சாப்பாடு, இட்லி சாம்பார் சட்னி, மறுபடி கேசரி, அது இவ்வளோ வச்சுருந்தாங்க. இது வந்து அவங்க வீட்டுக்கு சைடில் இந்த பக்கம் இவ்வளோ. இதெல்லாம் புளி மரம், புளிய மரம், கருவேப்பிலை மரம், மறுபடி தென்னை மரம், தோப்புக்குள்ளே தான் வீடு வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்து. காமௌண்ட் சுவர்கிட்டலாம் ஒரு சைடில் மட்டும் கெட்டி கரெக்டாக விட்டுருக்காங்க. இதுதான் வீட்டுக்காரங்க, இது அவங்களோட பையன். மறுபடியும் வந்து வீட்டு என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. மறுபடி டோரில் வந்து ஐயாவளி அந்த இது தான் போட்டிருக்கோம், தாமரையில் ஐயா நாமம் போட்ட மாதிரி. அடுத்து வந்து இந்தா இருக்கா, இது வந்து அவங்க காலையில் ஓமகண்டை வளர்த்துருக்காங்க அந்த இது. அதுக்கு ஏற்றப்ப அதில் வந்து ஷோகேஸ்லாம் இருக்குது. இது வந்து அவங்களோட தங்கச்சி, அவங்களுக்கு ரெண்டு தங்கச்சி உண்டு. மறுபடி மூணு பேர் உண்டு தம்பிமார், அப்படியே எல்லோரும் உண்டு. பசங்க எல்லோரும் ஹாயின்னு சொல்லி சொன்னாங்க. இதில் வந்து பெர்லின் நிக்கா கபோர்டு எல்லாமே பார்த்துருந்து. பாத்ரூம் டோர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா நியூ மாடல்லாம் நல்லா அழகாக இருந்தது. பெட்ரூம்லேயுமே மேலே சீலிங்லாம் அழகாக லைட்லாம் வச்சுருந்தது. இது அவங்களோட பொண்ணு, பாவடைச்சட்டை போட்டிருந்தாலும் அது அவங்க, அவள் வந்து காலேஜ் படிக்கிறான். அடுத்து வந்து இதில் ஒரு செல்ஃப் இருக்குது. மறுபடியும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி அந்த சைடில் ஒரு கண்ணாடியும் கொடுத்து அப்படி நின்றுருக்கு. வீரோல் வந்து தேவையே இல்லை, அந்த அளவுக்கு எல்லாமே கபோர்டு போட்டு சூப்பராக வச்சு வச்சுருக்காங்க. பெயிண்ட் எல்லாமே ஓரளவுக்கு அடிச்சிட்டாங்க. ரோஸ் கலர் பெயிண்ட் நம்ம வீட்டுக்கு அடிச்சிருந்தல்ல, அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு அடிச்சாங்கல்ல அந்த அண்ணன் தான் அவங்களுக்கும் பெயிண்டர். நல்லா, அதாவது அமௌண்ட் குறைஞ்ச இதில் நம்ம செய்யணும் அப்படின்றனால நான் நாங்கள் தான் சொல்லி எங்கள் அண்ணன் தான் அவனை தான் வச்சு செஞ்சுருந்து.
அடுத்து வந்து இது மேலே வந்து ஹீட்டர் வச்சுருக்காங்க. மேலே வந்து அந்த கீழே வந்து பாத்ரூமில் அந்த இதில் மேலே எடுத்துடலாம், கொஞ்சம் தான் உயரம் இருக்கும். மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க வந்து மூடிட்டாங்களா, அதனால் அதுக்கு மேலே ஓப்பனாக இருக்குமா, அதில் ஒரு டோர் போட்டு அதையும் சூப்பராக வச்சுட்டாங்க. மாதிரி பாத்ரூம் டைல்ஸ்லாம் நல்லா அழகாக இருந்தது, கீழே தரையும் நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, டோர் சூப்பராக இருந்தது. அடுத்து வந்து ஓமகண்டம் வந்து விடியகாலம் வளர்த்துருக்காங்க, நாங்கள் அதுக்கெல்லாம் வரல. நாங்கள் காலையில் 5 மணிக்கு வந்தோம் பால் காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு. இது வந்து சாமி ரூம், அது வந்து ஹாலில் இருந்துருக்கு சாமி ரூம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து இது வந்து கிச்சன், ஹாலில் இருந்து அடுத்தது ஒரு சைடில் கிச்சன். கிச்சன் வந்து கவுண்டர்டாப்லாம் நல்லா அழகாக இருந்தது. மறுபடி சிங்கு வந்து நல்லா சதுர சிங்கு, அதில் வந்து நம்ம என்னது வச்சு கழுவுற மாதிரி, அப்படியே அந்த ஸ்டீல் அந்த இருக்குல்ல அந்த செல்ஃப்லாம், அது வந்து அதில் வச்சு நம்ம கழுவுற மாதிரி. மாதிரி டைல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக மேலே வர ஒட்டிட்டாங்க, நல்லா நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். எது தாப்பா அந்த டோருக்கு பின்னாடி இருக்கலாம், அதுதான் அவங்களுக்கு கிச்சனில் உள்ள செல்ஃப் இந்த இருக்கலாம், இதுதான் அவங்களுக்கு கிச்சனில் உள்ள செல்ஃப். அப்புறம் இது வந்து பேக் டோர், பின்னாடி இது வந்து ஒரு பாத்ரூம். வெளியில் அந்த கிச்சன் ஒட்டினாப்பான்னு சொன்னெல்லாம் இது ஒன்று. இதில் டைல்ஸுமே சூப்பராக இருந்துச்சு, இது அவ்வளோமே தோப்பு. அவங்க கண்ணுக்குட்டி மாடு எல்லாம் நிற்குதா, அது எல்லாமே அதில் நிற்கும். ஷாலும் ஃபுல்லாக அந்த கண்ணுக்குட்டிக்கிட்டே நின்னா அவனுக்கு அவ்வளோ ஒரு ஆசை. மாதிரி பெர்லின் எல்லாருமே நல்லா இருந்து விளாண்டாங்க, ஏன்னா நல்ல தோப்பு சூப்பராக இருக்கா, அழகாக நம்ம நின்று இதுங்கலாம் அப்படியே இருக்குது. அதனால் நாங்கள் அதெல்லாம் இதையும் பார்த்துட்டு மறுபடியும் முடிச்சுட்டு காலையில் டிபன் சாப்பாடெலாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு எங்கே வந்தோம் அப்படின்னா, தேரைகால் புதூரில் இருக்கிற ராசி மண்டபத்துக்கு வந்தோம். அங்கே வந்து என்னோடய சித்தி மகளுக்கு வந்து மேரேஜ், அதாவது எங்கள் அம்மாவுக்கு தங்கச்சிக்க பொண்ணுக்கு. அம்மா அப்படின்னா அம்மாவுக்கு வந்து கூட பிறந்த தங்கச்சின்னு இல்லை, ஆனால் எங்கள் பாட்டி வந்து எங்கள் அம்மாவோட பாட்டியும் எங்கள் சித்தியோடைய அம்மாவும், சாரி எங்கள் அம்மாவோடைய அம்மாவும் எங்கள் சித்தியோடைய அம்மாவும் ஒன்றா பிறந்தவங்க, அதான் எங்கள் அம்மாவோட சித்தி மகா, அவங்களோட பொண்ணுக்கு தான் மேரேஜ். அதெல்லாம் நாங்கள் வந்தோம். பின்ன நம்ம சித்தி பிள்ளைகள் அப்படின்ன மாதிரியே இருக்காது, நல்லா பாசமாக இருக்கும் பிள்ளைங்க. மறுபடியும் ஒரு தம்பி உண்டு, இதுதான் அவன் எங்கள் சித்தி பையன் தான். என் தம்பி வந்து என்ன செய்கிறான்னா, விளக்கு தூக்கிக்கிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வருவாங்கல்ல, அப்படியே கூட்டிகிட்டு வரும்போது உள்ளது அவங்க வந்து ஐயாவளி முறையில் தான் அவங்க கல்யாணம் முடித்தாங்க. இந்த அதில் ஐயர் இருக்காங்க, அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஏடு வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே அவங்க அந்த கல்யாணத்துக்குள்ள இது வாசிக்கிறாங்க, அது வாஸ்து தான் மேரேஜ் முடிஞ்சுது. பையனுக்கு வந்து 2 அக்காவா இல்லை தங்கச்சான்னு எனக்கு சரியாக தெரியல, நான் அதெல்லாம் கேட்கல. அவங்க வந்து சுற்றி அந்த மணவரையை சுற்றி வந்து, நானே இந்த மேரேஜ்லாம் இப்போ தான் பார்க்கேன், நம்மளாம் ரொம்ப அப்படி பார்த்துட்டு இல்லையா, அதனால் சுற்றி வந்து அப்படியே மேலே வந்து மணவரையில் உட்காராங்க. நாங்களும் இப்படி சுற்றி வந்து உட்காருவாங்க இந்துல. ஆனால் வந்து ஐயாவளியில் வந்து திருமணம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதா, அதனால் பார்த்தேன். அது வந்து நல்லா இருந்தது. அவங்க வாசிக்க கல்யாணம் கைகூடணும்னு என்னதோ அப்படி சொல்கிறாங்க. சொன்னோன்னா அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பையன் வந்து தாலி எடுத்து கொடுத்தாங்க, மாப்பிள்ளை பையன் தாலி கிட்டான். பின்ன இதில் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அதை வந்து நான் அதுக்கு பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து வந்து சித்தி வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா குலசேகரம்புதூர். அடுத்து சித்திக்கு பார்த்துருக்க பையன் வந்து ஆதாளவரை. அடுத்து பின்ன வந்து எங்கள் சித்தி மகா வந்து நர்சிங் படிச்சுக்கிட்டு இருந்தா, அவள் வெளியில் நின்று நல்ல பிள்ளை, அதாவது எப்படி சொல்லான்னா, நல்லா எங்கள் சித்தியும் சித்தப்பான்னு ரொம்ப கஷ்டப்பட்டவங்க தான், நல்லா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனாலும் அவங்க ரெண்டு பேரும் பரவாயில்ல, நல்ல பிள்ளைங்க, நல்லா இதுன்னாங்க. அவள் என் தங்கச்சி வந்து அந்த வாரா ரோஸ் கலர் சாரீ ஃபஸ்ட்டு வந்து மாமஞ்சடங்கு கழிச்சிட்டாங்க, அதுக்கு பிறகு தான் என்ன செஞ்சாங்கன்னா பொண்ணுக்கு வந்து அவங்க ரோஸ் கலர் சாரீ கொண்டு கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே பொண்ணோட அக்கா, அதாவது என்னோட தங்கச்சி மூத்த தங்கச்சி, அவள் பேர் பேபி, இவள் பேர் சுபீந்திரா, நாங்கள் சுபியும்போம் அவளை பேபியும்போம்,
சுபி வந்து ரோஸ் கலர், அதே மாதிரி எங்கள் பேபி மூத்த தங்கச்சி ரோஸ் கலர், அடுத்து வந்து மாப்பிள்ளையோட தங்கச்சி மாதிரி ரெண்டு பேர், தங்கச்சி அக்காவான்னு எனக்கு அதெல்லாம் சரியாக தெரியலை, ஒன்று அக்காவும் ஒன்று தங்கச்சும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுங்களும் ரெண்டு பேருமே அதே கலர் தான், சேம் நாலு பேருமே ஒன்போல கலரில் கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் சொல்லவா வேணும், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் நகைக்கு சொல்லவே வேண்டாம். நிறைய ஜுவல் போட்டிருந்தாங்க எல்லாருமே, பொண்ணுலேருந்து எல்லாருமே போட்டிருந்தாங்க, நல்லா சூப்பராக இருந்தது. கட் அவுட்டில் பார்க்கும்போது நல்லா அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அப்போ நான் மண்டபம் வந்து ராசி திருமண மஹால், அதுக்கப்புறம் நாங்கள் வந்தால சரி நம்ம என்ன மண்டபத்தை, இவங்க வந்து தெரைகால் புதூரா, இவங்களுக்கு எல்லா இடமுமே தெரியும், அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் பைக்கில் வந்தோம். பசங்க எல்லாருமே அந்த பால் காய்ப்பு வீட்டில் தான் நின்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம். இங்கே வந்து மாமஞ்சனங்கள்லாம் கழித்து அதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு மேலே வருவாங்க. நான் மாமஞ்சனம் கழித்தது வேற எல்லாம் எடுக்கவே இல்லை. அப்போ வந்து அவள் வேற ஒரு கலர் சாரீ கட்டியிருந்தா, அப்புறம் இவங்க வந்து இந்த நம்ம அதாவது கல்யாண சாரியை கொண்டு போய் கொடுத்தாங்க. அதாவது எங்களுக்கு நாங்கள் வேத முறைப்படி எப்படி செய்வோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு முந்தையே கொண்டு போய் கொடுத்துருவோம். அவங்க ஃப்ளீட் எல்லாமே எடுத்து வச்சு வச்சுருப்பாங்க. மாப்பிள்ள வந்தவுடனே அந்த சடங்குலாம் முடிஞ்சோடனே அந்தெல்லாம் டக்குன்னு ஆகிக்க பிறகு உடனே மேரேஜுக்குள்ள சாரியை கொடுத்து விட்ருவாங்க. இது வந்து மேரேஜ் சாரியை மாப்பிள்ள வீட்டிலேயே வச்சுக்கிட்டாங்க, கையில் காலையிலே கொண்டு கொடுத்த மாதிரி கொடுத்து அதுக்கு பிறகு கட்டிட்டு இருந்தாங்க. அதுக்கு முந்தைய ஃப்ளீட்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு நாளைக்கு முந்தி போனேன், போய் பார்த்துட்டு என்னோடய தங்கச்சும் எங்கள் சித்தியும் வந்து பாத்திரம் எடுக்க வந்திருந்தாங்க. அதனால் நானும் அவங்க கூட சேர்ந்து அதெல்லாம் நாங்கள் எடுத்து கொடுத்துட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் 7:30 போல், அதாவது ஒரு நாளைக்கு முந்தி. அதுக்கு பிறகு அவங்க அங்கே போயிட்டாங்க. அதுக்கு பிறகு காலையில் நாங்கள் ஒரு 10:30 போல், எப்படி செஞ்சோன்னா சண்டே காலையில் வந்து பால் காய்ப்பு வீடு அட்டன் பண்ணேன், 5 மணிக்கு போயிட்டு 8:30 வந்தேன். மறுபடி 8:30 மேலே, 8:30 10:30 வேற சர்ச்சில் இருந்தோம். அப்புறம் சர்ச்சிலேருந்து வந்து பைபிளை கொண்டு வீட்டில் கொண்டு வச்சுட்டு மறுபடியும் இருந்தாலும் மேரேஜுக்கு போனோம். மேரேஜுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு 12:30 போல், 11:45 மேரேஜ் முடிஞ்சு 12:30 போல் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு. அதாவது சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷனோட தான் நம்ம பார்க்க முடியும். அதாவது என்னோடய சித்திமார் எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு என்ன ஒரு சித்தியும் உண்டு, அந்த சித்தி பொண்ணுங்க எல்லாருமே அவங்க 6 மணி நேரில் தான் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. அப்படியே எல்லாத்தையும் பார்த்ததில் ஒரு ஹாப்பி தான். பார்த்துட்டு எடுத்துட்டு அம்மாவையும் பார்த்துட்டு அம்மா அண்ணே அது மாதிரி அண்ணி எல்லோரும் வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு, வீட்டுக்குன்னா வீட்டுக்கு வந்து மறுபடியும் பால் காய்ப்பு வீட்டுக்கு நாங்கள் போகிறோம். எங்களை கொண்டு விட்டுட்டு அவங்க வந்து டியூட்டிக்கு கிளம்பிட்டாங்க. அப்போ நாங்கள் வந்துக்கிட்டு இருக்க வேலையில் எங்கள் பெரியத்தான் ஃபோன் அடித்தாங்க. அப்போ பெரியத்தானா ஏற்கனவே வீடியோலலாம் காமிச்சிருப்பேன், அவன் அந்த தான் அவங்க ஃபோன் அடித்து நீ எங்கள் அம்மா இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அத்தானே வீட்டுக்கு வந்துட்டேன் மச்சான் அப்படின்னு அந்தாலும் அப்படியா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. சொல்லிட்டு நாங்கள் இப்போ தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து அவங்க சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிட்டு அங்கேயும் நிறைய ஃபங்க்ஷன் எடு, எங்கள் மைனியா இருக்க மருமகளுக்கு வரகாப்பு அப்படி இப்படின்றது, மேரேஜ் வந்து முடிஞ்சிடுச்சு இதெல்லாம். அப்போ அப்படி இருந்தது. நாங்கள் இருந்தாலும் என்ன செஞ்சோன்னா சரி அப்போ நம்ம பிறகு பார்த்துக்கலாம் தான், நானும் பால் காய்ப்பு வீட்டுக்கு வந்துட்டேன். பின்ன நாங்கள் இருந்து அங்கே போய் கூடணும்னு 1/2 மணி நேரம் ஆகும் அவங்களை, அவங்களுக்கு பின்ன பாதையும் தெரியாது, ஏன்னா இவங்க வந்த பாதை வேறு ரூட்டு. இப்போ எங்கள் வீட்டுக்கு வரணுன்னா கரெக்டாக வந்துடுவாங்க, நேராக நம்ம அங்கேருந்து இங்கே வரணும்னா அங்கே வந்துடுவாங்க. நானும் அதே மாதிரி இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போனால் போயிடலாம். நான் கார் ஓட்டிட்டு நானே, எனக்கு அவங்க சொல்லியே தர வேண்டாம், நானே போயிடுவேன் அப்படி நம்ம போயிடலாம். ஆனால் அதே இது வேறு எங்கேயாவது ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா கொஞ்சம் நம்மளும் அந்த ரூட் வந்து எப்படி எப்படிலாம் போகணும்னு தெரியாதுல, இதே மாதிரி அத்தானுக்கும் தெரியலை. சரி நானும் அந்தளவு சொன்னேன், நம்மளும் வீட்டில் இல்லைன்னா இருக்கட்டும் வச்சா நம்ம பிறகு பார்த்துக்கலாம், நான் வாரேன் ஒரு நாள் வீட்டுக்குன்னே. நம்ம ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக காமிப்பேன், யார் யார் வீட்டுக்கெலாம் போகிறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக காமிக்கேன். அடுத்து வந்து வீட்டில் எல்லோரும் வீட்டுக்கு போவேன், அம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு அண்ணன் வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு தான் வருவோம்.
வந்துட்டோம். வந்த பிறகு மறுபடி வந்து மதியானம் அங்கே வந்துட்டேன் அப்படின்னாலும் அங்கே கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கேயும் சேம் இதே சாப்பாடு தான், ஆனால் இங்கே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் சித்தி வீட்டை விட இந்த பால்காய்ப்பி வீட்டில் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. அங்கேயும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, ஆனால் அதையும் சாப்பிட்டு நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்தோம். வந்த பிறகு இங்கே வந்து அவியல் கூட்டு, மறுபடி வாழைக்காத்தபுரம், நார்த்தங்காய் தீயல், மறுபடி தயிர் பச்சடி, அதுக்கு பிறகு உருளைக்கிழங்கு கூட்டு. உருளைக்கிழங்கு கூட்டுலாம் சூப்பராக இருந்தது. மீல் மேக்கர் போட்டு வச்சுருந்தாங்க. மறுபடியும் ஒரு பப்படம், பப்படம் எல்லாம் வச்ச பிறகு அதுக்கு பிறகு என்ன இருந்தாங்கன்னா, இது சாலம் என்ன சொன்னா, சாலமுக்கு பாதி அப்பளம் வந்துட்டுனா, அண்ணன் எனக்கு கூட ஒரு அப்பளம் தாங்க, ஏன்னா பாதி அப்பளம் இருக்குது, இதை வச்சுட்டு வேற அப்பளம் தாங்கன்னா, அந்தாலும் அவங்க இந்த அப்பளம் வேண்டாம் நீ வச்சுக்கன்னு அவங்க அவனுக்கு மூணு அப்பளம் அந்த பையன் கொடுத்தான். அது பெர்லின் எனக்கு ஒரு அப்பளம் தான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தா பெர்லினுக்கும் கொடுத்துருந்து. பெர்லின் சாலம் பெர்சி மூணு பேருமே இடத்த பிடிச்சி அவங்களுக்கு நீங்கள் இருங்க, கூட்டம் நல்ல கூட்டம், பால்காய் பீட்டலாம் இருங்கன்னு சொல்லி வச்சுட்டு, அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடித்த பிறகு நாங்கள் அங்கேயே தான் இருந்தோம் ஒரு 5 மணி வரை. இது வந்து ஃப்ரிட்ஜு, ஃப்ரிட்ஜ் வந்து யார் எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களோட குழந்தை, அந்த அண்ணனோட தம்பிக்க தம்பி வீட்டில் எடுத்தது, அந்த அக்காவுக்கு குழந்தை ஒய்ஃப், ஃப்ரிட்ஜ் வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க. சூப்பராக இருந்தது. இப்போ உள்ள மாடல்லாம் மறுபடி காய்கறி போடுற மாதிரி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கலாம் சேம் அப்படியே 10 இயர்ஸ் வாரண்டின்னாங்க. ஆனால் எது எதுக்கெல்லாம் 10 இயர்ஸ் வாரண்டின்னு சொல்லி தெரியலை. பார்த்துட்டு இது கீழே காய்கறி ட்ரே அப்படிலாம் கிடையாது, சும்மா இதுதான் நார்மல் வந்து வளர்த்தி எப்படி இருந்துச்சுன்னா சாலமோட கொஞ்சம் வளர்த்தியாக இருந்தது, அவ்வளோதான் இருந்தது. அப்புறம் அந்த முக்கு கார்னரில் தான் அந்த ஃப்ரிட்ஜை வந்து வைக்கணும், அதில் தான் பிளக் வச்சு வச்சுருக்கு. இது வந்து இன்வெர்ட்டர், இன்வெர்ட்டர் யார் எடுத்து கொடுத்தாங்கன்னா அவங்களோட மைனி, அதாவது அந்த அண்ணனோட அக்கா வந்து எடுத்து கொடுத்தாங்க. அவங்க வந்து இன்வெர்ட்டர் எடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க அது 23 ரூபாட்ட வந்துட்டுமானாங்க. அடுத்து அவங்க எடுத்து அவங்க குழந்தை வைப்பில் 23 ரூபா வந்துட்டு அப்படின்னாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியலை. அடுத்து வந்து இங்கே வந்து கொஞ்சம் ரூபா வந்ததெல்லாம் எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய அரிசி பை வந்திருந்து. பின்ன நான் சொன்னலாம் நம்ம வீடு போல் நாங்கள் நல்லா பரிமாறிக்கிடுவோம், நல்லா பாசமாக இருப்பாங்க அந்த அண்ணன் அந்த அக்கா அந்த பசங்களாம், அத்தை 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 அம்மாங்க அத்தை மாமா அப்படி தான் கூடுவாங்க. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் அத்தை மாமா அப்படின்னே கூப்பிட மாட்டாங்க, பசங்க மாமி மாமா அப்படி தான் கூடுவாங்க. எங்கள் ஊர் சைடு தான் நாங்கள் அத்தை மாமா அப்படி சொல்லி கூடுவோம். அப்படி கூடும்போது நம்ம பிள்ளைகள வந்து அத்தை மாமான்னு கூடும்போது எனக்கு நம்ம ஊர் அந்த இதே வரும். நாங்களும் எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அத்தை மாமா அப்படி சொல்லி கூடுவோம். இந்த பொண்ணுங்களும் மாமின்னு சொல்லாமல் அழகாக அத்தைங்கும் போது அது ஒரு நல்லா ஹாப்பியாக இருக்கும். அடுத்து கிஃப்ட் அவ்வளோத்தையும் பிரிச்சிருவோம் மாத்த அப்படின்னு சொல்லி சொன்னால், இதில் பிரிச்சுட்டு இருக்கதான் அவங்க மகா அதெல்லாம் சரி அப்படின்னு. இது வந்து மொதல் ஒரு டால் வந்திருந்தது, இதெல்லாம் அவளோட ஃப்ரெண்ட் வந்து நிறைய பேர் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க, நிறைய வெளியில் உள்ள அவங்களும் வந்திருந்தாங்க, நிறைய வந்திருந்து அரிசி பையெல்லாம் நிறைய ஒரு 10-20 அரிசி பை வந்திருந்து. அந்த அக்கா என்ன செஞ்சாங்கன்னா அவங்க மறுபடி போகும்போது அவங்க சொந்தக்காரவங்களுக்கு கொடுத்து கொடுத்து விட்டாங்க அரிசியெல்லாம். கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான், கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வீடு கட்டியிருக்காங்க, பாவம்தான். அடுத்து இதில் வந்து என்னது இருக்குன்னா ஒரு கப்பன் சசர், இதில் வந்து ஸ்நாக்ஸ் என்னதான் வைக்கிற மாதிரி. அடுத்து வந்து அதில் ஒரு கப்பு 6 கப்பு இருக்குது, எல் சாரி அதில் 8 கப்பு கிட்ட இருக்குது. அப்படி வந்து கப்பு வந்து நல்லா அழகாக இருந்தது, கப்பு நல்லா இருந்தது, நல்லா அதையும் பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு அடுத்தது இது ஒரு கப்பு, இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் வைக்கிற மாதிரி இதுக்கு ஒரு இதை வச்சு கப்பன் சசர் வந்து நல்லா சூப்பராக இதாக இருந்தது. இதுவும் பீங்கான் தான் அழகாக இருந்தது. அடுத்து வந்து ஒரு ராதை, ராதையும் சொல்ல கிருஷ்ணன் ராதை, அவங்க ரெண்டு பேரும் இருந்தது அந்த கோல்டு கலரில் இருக்கிறது, அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்து வந்து ஒரு ஹாட் பாக்ஸ் வந்துருந்து, அதாவது நம்ம சாதம்லாம் வைப்போம்ல அந்த மாடலில், அது நல்லா சாதம் வைக்கலாம், இல்லை இட்லி பெரிய ஃபேமிலினா இட்லி அப்படி என்னதும் வைக்கலாம், சின்ன ஃபேமிலினா நம்ம சாதம் அப்படி என்னதும் வைக்கணும்னா வச்சுக்கலாம். அடுத்து வந்து ஒரு நம்ம சூடாக வைக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் நல்லா மூடி வச்சு, அது ஒரு ஹாட் பாக்ஸ் தான், அது ஒன்று வந்திருந்து, அதுவும் வந்து நல்லா அழகாக இருந்தது. மேலே வந்து கண்ணாடி தெரியும்ல, நம்ம உள்ளே என்னது வச்சுருக்கோம்,
கூட்டு எடுத்து வச்சு சர்வ் பண்ணுற மாதிரி, டைனிங் டேபிள் வைக்கிற மாதிரி. அடுத்து இதில் வந்து இது வந்து ஒரு கிளாக் இருந்தது. கிளாக் வந்து மயில் வந்து தோகை வச்சு அந்த தோகை அப்படி பிரித்த மாதிரி இருந்தது. இந்த கிளாக்கையும் தூக்கி அக்கற வச்சுட்டாங்க. இந்த ஹேப்டாக்ஸ் தானே சொன்னது. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, இது வந்து சின்ன சைஸ் தான். இதில் வந்து கொஞ்சம் அவியல் கூட்டு அப்படி இல்லை அப்படின்னா, கொஞ்சம் ஏதாவது ஒரு பொரியல் என்னது பண்ணுன்னா வச்சு வச்சு டைனிங் டேபிளில் வச்சு சர்வ் பண்ணுற மாதிரி அப்படியே ஒரு ஹேப்டாக்ஸ் நல்லா அழகாக இருந்தது. இது இவ்வளோ ஆக்கிறது வந்தது. நான் வந்து இந்த ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் பெர்லின் பிரித்து பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோம் மம்மி அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்தளவு சரி அப்படின்ட்டு அந்தளவு இருந்தோம். இதையெல்லாம் இதை நீட்டு அவங்க வீட்டில் வந்து அவங்க தங்கச்சி, ஒரு தங்கச்சி வந்து வாஷிங் மிஷின் எடுத்து கொடுத்தா, இன்னொரு தங்கச்சி வந்து டிவி எடுத்து கொடுத்தா, அதுக்கப்புறம் வந்து அவங்க தம்பி வந்து அவங்களுக்கு தர போடுறதுக்கெலாம் ரூபாய் கொடுத்தாங்க. இல்லைன்னா அவங்க சோபா எடுத்து தரையினாங்களாம். அடுத்து வந்து அதனால் ரூபாயை கொடுத்து ரூபாயை வாங்கிட்டாங்க இவங்களே. அப்படி இது நின்னாங்க. மறுபடி குக்கர் வந்திருந்து, நம்ம சாதாரண குக்கர். அடுத்து வந்து ஃபேன் வந்திருந்து, ஒரு ரெண்டு மூணு ஃபேன் வந்திருந்து, மூணு ஃபேனாக அப்படி எனது வந்திருந்து. அதுக்கு பிறகு எனது வந்திருந்து அப்படின்னா நிறைய அரிசி போய் வந்திருந்து, அப்படி நிறைய வந்திருந்து. சாலம் வந்து கை வச்சுருக்கிறதெல்லாம் வந்து குக்கர் தான். அப்படியெல்லாம் வந்திருந்து ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னா, நான் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு நல்ல கல்யாண வீட்டில் என்னென்னா, அந்த பையனை வந்து அதாவது கல்யாண மாப்பிள்ளை வந்து நாங்கள் போகும்போது பார்க்கும்போது எங்களுக்கு தெரியலை, அவங்களுக்கு தெரியலையா. அதுக்கப்புறம் மேலே ஸ்டேஜில் நிற்கும் போது மேலே போனோம். போனவுடனே என்னதுன்னா அப்படின்னா, அவன் அந்தளவு பார்த்துட்டு அண்ணே அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்தளவு இவங்க சொன்னாங்க இது யாருன்னு, அந்தளவு ஆ நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. அப்போ நான் நினச்சேன் தெரிஞ்ச பையனாக இருக்கும்ன்ட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியும் எங்கள் வண்டிக்கு முந்தி வேலை பார்க்க வந்திருக்கான் அப்படின்ட்டு. அந்த ஜாண்டியர் கம்பெனியில் அவன் வேலை பார்த்தான், அப்போ வந்திருந்தான். அதுக்கு பிறகு வந்து அது என்னது, இப்போ அவன் வந்து ரயில்வேயில் வேலை பார்த்தான். நல்லா அது வந்து சம்பளம் வந்து அவங்களுக்கு அவனுக்கு நல்லா கூடுதல். இப்போ தனியாக அதுக்கு போயிட்டான், நல்லா படிச்சிருக்கான் அதனால். அடுத்து நாங்கள் பால்காய்ப்பு வீட்டிலருந்து கொஞ்சம் சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். என்னதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு பார்த்துடலாம். இதில் வந்து வாழைக்காய் துவரம் வந்து இருக்குது. அடுத்து இதில் வந்து நார்த்தங்காய் தீயல் இருக்குல்ல அது இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இதை வந்து நல்லா சூடாக்கி வச்சு வச்சுட்டேன். ஆனால் கல்யாண வீட்டில் உள்ளது அது ஒரு தனி டேஸ்ட்டு, நல்லாயிருக்கும். அடுத்து இதில் வந்து வாழைக்காய் துவரமா, அடுத்து இதில் வந்து அவியல் கூட்டு கொண்டு வந்தேன், அது வந்து தீந்துடுச்சு. அடுத்து வந்து சாப்பிட்டுட்டோம் எல்லோரும், இப்போ தான் நைட்டில் சாப்பிட்டோம். மறுபடியும் இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குல்ல அந்த கூட்டு சாப்பிட்டுட்டு மீது கொஞ்சம் இருக்குது. நான் வந்து வந்தவொடனே மொதல் சூடாக்கிட்டேன். அதுக்குறைய என்ன நாளைக்கு வேணால் சூடாக்கிக்கலாமா. அதனால் இதில் வந்து ரசம் இருக்குது, நாளைக்கு பசங்களுக்கு ரசம் வச்சு கொடுத்துட்லாம். ரசம் நல்லாயிருக்கும். அதாவது எங்கள் ஊரில் ரசம் வைக்கிறது ரசம் நல்லா டேஸ்ட்டாக வித்தியாசமாக தெரியும். மிளகு சீரகம் அப்படிலாம் தெரியாது, நல்லா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ரசம் இருக்குது, ரசம் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். மறுபடியும் இலை எடுத்துகிட்டு வந்தோம். சாலம் தான் இலை எடுத்தாங்க. இலையில சாப்பிட்றது பிள்ளைங்களுக்கு நல்லா பிடிக்கும். மறுபடி பாயாசம், மறுபடி கொஞ்சோண்டு பப்படம், அப்பளம், அதெல்லாம் நிறைய கிடந்தது. அதெல்லாம் அந்த பப்படத்தை எடுத்துகிட்டு வந்தோம். மறுபடி வந்து என்னது இருந்தது அப்படின்னா தயிர், தயிர் வந்து தயிர் கூட்டு இல்லை, தயிர் குடிக்கிற தயிர் எடுத்துகிட்டு வந்தோம் சாணம். அதையும் இது நீட்டோம். கூட்டு வந்து இதில் வந்து அவியல் கூட்டு, உருளைக்கிழங்கு கூட்டு, நார்த்தங்காய் தீயல், வாழைக்காய் தவிர மறுபடி தயிர் பச்சடி, தயிர் பச்சடி மட்டும் கொண்டு வரலாம். மோர் கொண்டு வந்தேன். மறு பருப்பு ரஸ் பருப்பும் சாம்பாரும் எடுக்கலை. அது வந்து இருந்தது வேண்டாம் அப்படின்ட்டு எடுக்கலை, அதனால் அதெல்லாம் எடுக்கலாம். மற்றதெல்லாம் எடுத்து நல்ல நைட்டில் ஒரு சாப்பாடு சாப்பிட்டாச்சு. எனவே என்ன அப்படின்னா அவ்வளோதான். பழம்லாம் எடுத்துகிட்டு வரலங்க, நிறைய பழம் ஏற்கனவே இருந்ததுன்றதுனால பழம் கொண்டு வரல. அதனால் அவ்வளோதான் வீடியோ. அந்த வீடியோவில் வந்து கல்யாண வீட்டுக்கு போனது, மறுபடி பால்காய்ப்பு வீட்டுக்கு வந்தது, பால்காய்ப்பு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவ்வளோ தான். இதோட நம்ம இந்த விலாக முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.